எல்லாருக்கும் உனக்கு இப்போ இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேடியம் தான் பார்க்க போகிறோம். சென்னை சேப்பகம் ஸ்டேடியம் நம்ம வந்து விஜய் சார் படத்தில் கோல்ட் படத்தில் பார்த்துருப்போம் தான், பட் லைவாக வந்திருக்கும். நாளைக்கு வந்து மேட்ச் இருக்குது, அதனால் வந்து நான் போய் அந்த செக்யூரிட்டி நான் கிட்டே ரிக்வெஸ்ட் பண்ணேன், நான் இன்றைக்கி தான் நான் வந்துக்கிறோம், உள்ளே விடுங்க, நான் போயிட்டு வச்சு பார்த்துன்னு வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை இல்லை தம்பி, நாளைக்கு மேட்ச் இது, நீங்கள் எதனா பாம்பு எட்டுன்னு வந்து இந்த துப்பாக்கி படத்தில் பாம்பு வைக்கணுங்களா, அந்த மாதிரி பாம்பு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு வேணாம் சொல்லிட்டானுங்க. நாங்கள் நின்றுறாங்கிறேன் அவங்கக்கிட்ட தான் கேட்டேன், அவங்க அடித்து துரத்து விட்டுருவோம் ஓட்டுறான்ட்டானுங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் அந்த ரோட்டில் ஸ்டேடியம் கட்டுறது ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே எடுத்துன்னுக்குறானுங்க. போகிறேங்க ஃபோட்டோ கண்டினியூ பண்ணலாம். இது வந்து கேட் நம்பர் 8, அந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இந்த மெட்ரோ இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கம் வந்து மேலே நம்ம மேட்செல்லாம் பார்க்குறவட்டிக்கெலாம் போட்டு காட்டுவாங்க பாருங்கள், மேலே உட்காந்து பார்க்குவாங்க, அது வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. ஃப்ளட் லைட் தான் வந்து தெரிஞ்சு லைட் இருந்ததுனால இதுதான் பாருங்கள் கேட் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கானுங்க. இது வந்து 9th கேட், இந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி இது பண்ணுவானுங்க. டிக்கெட் கவுண்டருக்கு இந்த நம்ம வந்து யூடியூப்பில் தான் போட்டிருப்ப பாருங்கள், இதுதான் நின்று வாங்கின்னு இந்த ஒரு ஒரு கேட்லேயே சாகணும். அங்கே உளுந்து வந்து இந்த அங்கே உளுந்து வந்துட்டு அப்படியே இங்கே லாஸ்ட் ஏரிக்கு போயிட்டு அந்த ஒரு டிக்கெட் வாங்கினு ஒரு வரைக்கலாம். இதுதான் வந்து ப்ராக்டிஸ் ஃப்ளட் லைட்டுன்னு நினைக்கிறேன். T20 மேட்ச் தான் வந்து ஆடுவானுங்க, பட் நாளைக்கு வந்து டெஸ்ட்டுக்கு இருக்கிறதுனால எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். மெயின் கேட் அங்கே இருக்குது, பட்டு ரொம்ப பசிக்குதுன்றதுனால நாங்கள் வந்து இப்போ போயின்னுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவோம்.